அகிலத்தை ஆளும் உணவதிகே தருவாய் நல்மதியும் நிம்மதியும் நல்மிடுவாய் அம்பிக்கையே முழுமத கடவுளாம் விநாயகப் பெருமான் அவர்களின் பாதங்களையும் வணங்கி எம்முடைய மானசீக குருவான காஞ்சி மகா பிரிவா அவர்களின் பாதங்களையும் வணங்கி அம்பிகை அவர்களின் பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது ஆடிப்புறத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரமானது அம்பிகைக்குரிய நட்சத்திரமாகும். இந்த நன்னாளில் அம்பிகையானவள் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இதே நாளில்தான் ஆண்டாள் தாயார் துளசி செடியின் அருகே அவர்கள் அவதரித்தார். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நன்னாளில் அம்பிகையை நாம் விரதம் இருந்து வழிபடுவதனால் நமக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் மனம் போல் மாங்கல்யம் அமையும். குழந்தை பேறு இல்லாதவர்கள் அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கப்பெறுகிறது. இந்த நன்னாளில்தான் சித்தர்களும் முனிவர்களும் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் கூறுகின்றது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நன்னாளில் ஆண்டாள் தாயருக்கு 10 நாட்கள் திருவிழாவும் தேரோட்டமும் நடைபெறும். அம்பிகைக்கு ஏன் வளைகாப்பு நடத்துகிறார்கள் என்ற சந்தேகம் அனைவருக்கும் இயலும். ஆம், உலக உயிர்களையே அன்னையானவள் தன்னுள் சுமக்கின்றாள். அப்படிப்பட்ட தாயானவளுக்கு நாம் வளைகாப்பு நடத்துவது இந்த ஆடிப்புற நன்னாளில் தான். அப்படிப்பட்ட தாய்க்கு நாம் ஆடிப்புற நன்னாளில் வளைகாப்பு செய்வது அத்துணை சிறப்பு. இந்த நன்னாளில் 1000கணக்கான கண்ணாடி வளையல்களை அம்பிகைக்கு சமர்ப்பித்து அலங்கரிப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் விதவிதமான உணவுகளை சமர்ப்பித்து அம்பிகையை மகிழ்ச்சி அடைய செய்வார்கள். அதன் பிறகு அம்பிகைக்கு சார்த்தப்பட்ட வளையல்களை பெண்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். அம்பிகையையும் ஆண்டாளையும் இந்த நன்னாளில் நாம் வழிபடும் பொழுது கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். அது மட்டும் அல்லாமல் தொழிலில் அதாவது போட்டியில் பிரிந்த கூட்டாளிகள் இந்த நன்னாளில் அம்பிகையை வழிபடும் பொழுது அவர்கள் ஒன்று சேர்வார்கள். இத்தனை சிறப்புமிக்க இந்த நன்னாளில் அம்பிகையையும் ஆண்டாளையும் நாம் வழிபட்டு மனம் போல் வாழ்க்கையும் குழந்தை பேறுகளையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் உரிய தருணமாக இது அமைகின்றது. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு அத்துணை போராட்டங்கள் நடைபெறுகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு திருமணம் மட்டும் அல்லாமல் அந்த திருமணத்தில் நமக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், ஆண்கள் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றும் பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று அம்பிகையிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நன்னாளானது அதாவது ஆடிப்புற நன்னாளானது இந்த வருடம் 11/8/2021 அன்று புதன்கிழமை நன்னாளில் வருகிறது. அனைவரும் தவறாமல் இந்த ஆடிப்புற நன்னாளில் அம்பிகையை தரிசித்து அனைவரும் அனைத்து விதமான நலன்களும் பெறுவோமாக. இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.